அப்பா அம்மாவுக்கு ஒரே கவலை, மூத்த மகன் கங்காதரன் படுசுட்டியாக பிரத்யட்ச பகவானையே பார்த்தாச்சே, இந்த புள்ளை என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்பட. கண்ணே நீ அடர்ந்த காட்டுக்கு போக வேண்டாம் சொன்னேன், அடர்ந்த காட்டினிலே கோரமான மிருகங்கள் உண்டு போக வேண்டாம் சொன்னேன். மாடுமைக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்னா கண்ணன் அடங்கினானா என்ன? போயிட்டு வந்துடுறேமான்னு சொன்ன மாதிரி இவனும் அதெல்லாம் பயப்பட வேண்டாம்னு எதை சொன்னாலும் பதிலாக சொல்ல, சரி இனிமே நீ வேலைக்காக மாட்டே, உனக்கும் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது போல் உனக்கும் பண்ணி வச்சாதான் பொறுப்பு வரும் அப்படின்னு, படிப்பு தான் வரலை, ஏதாவது தொழில் பண்ணி நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அன்னையின் வார்த்தையை கேட்டு குழம்பி நின்றானே வயல்வெளியை அடைந்தானே. அங்கே ஒரு குடியானவன் அரிசி மூட்டை தூக்க முடியாததை கண்டானே தானே, அந்த பெரிய மூட்டையை முதுகில் ஏற்றி கொண்டானே. வாயு வேகத்தில் வந்து தன் வீட்டு திண்ணையில் இறக்கினானே. கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறேன்னா இப்படியே இருக்கான். அப்போ ஒரு குடியானவன் அரிசி முட்டையை தூக்க முடியாமல் இருக்கிறத பார்த்தான். இது யாருது என்ன ஏதுன்னு கேட்கல, டபக்குன்னு ஒரு கையாலையே எடுத்தான், ஒரு கையால் தூக்கினான், வாயு வேகத்தில் கொண்டு வந்து தன்னோட வீட்டு திண்ணையில இறக்கின்ட்டான். இந்த குடியானவன் யாரையும் நம்ம முட்டையை எடுத்துன்னு ஓடி வரானே அப்படின்னு துரத்தி கொண்டு வர, பலரும் அந்த மூட்டையை எடுத்து எடுத்து பார்க்க யாராலையுமே அந்த மூட்டையை தூக்கவே முடியல. சரின்னு கஷ்டப்பட்டு தூக்கினாலும் அந்த இடத்துல மறுபடியும் எடுக்க எடுக்க ஒரு மூட்டை வருகிறது. ஹே, இவ ஏதோ சாதாரண விஷமக்கார பையன் இல்லடா, இந்த நாராயணன் ஏதோ ஒரு அவதார புருஷன் போல இருக்கு அப்படின்னு அகமகிழ, அன்றே சமர்த்த நாராயணன் என்ற பெயரும் பெற்றானே. அன்னைக்குதான் இவன் வெறும் நாராயணன் இல்லை, இங்கேயும் அங்கேயும் விஷமம் பண்ணுற நாராயணன் இல்லை, சமர்த்தன்னா கெட்டிக்காரன் தானே, சமர்த்த நாராயணன்டா அப்படின்னு பேர் வைத்து வெறும் நாராயணன் சமர்த்த நாராயணன் ஆனார். கொஞ்ச காலம் போச்சு. இப்பொழுதெல்லாம் நாராயணன் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்துறதில்ல, ஒரு சிந்தனை அப்படியே மனசோங்க, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமானம், ராம 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 ராம் 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 ரமதாச ரமதாச ஜப கரி மனா ஸ்ரீ சமர்த்த ரமதாச ஜப கரி மனா சஜனகி வாச கருணி உத்தரி ஜன ரமதாச ரமதாச ஜப கரி மனா உபேபேத சூனி தசபோத கர கருணி மணி சகேத்து கோனி ரகன்யா அபேத சிகலிலாஜனா தேவா முக்த ஜடா சோபேசிலி யோகதண்ட சதாகரா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெற்றோர்கள் ரொம்ப வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். சரின்னு கல்யாண நாளும் குறிச்சாச்சு. ஆனால் நாராயணனுடைய உள்ளத்திலோ ஸ்ரீராமபிரானுடைய திருவுருவம் முழுக்க பிரகாசித்து கொண்டே இருந்தது. மனமே ராமர தியானம் பண்ணு, ராமரப்பாடு ராமர தியானம் பண்ணு. எவன் கல்யாண குணங்களையே தன்னகத்தில் கொண்டவனோ, எவன் ரகுராமனாக மிளிர்பவனோ அந்த ராமனை கொண்டாட வேண்டாமா?
ரமகாவா ராமத்யாவா ராமஜீவம் சாவிசாவா ரமகாவா ராமத்யாவா. அழகான பாட்டு சமர்த்த ராமதாசரோடது. கல்யாணம் சே ஜே கல்யாணம், கல்யாணம் சே ஜே கல்யாணம், கல்யாணம் சே ஜே கல்யாணம், ரகுராயா சே குணகான, ரகுராயா சே குணகான, ரமகாவா ராமத்யாவா ரமஜீவம் சா விசாவா ராமகாவா ராம தியாவா. மங்களாம் சே ஜே மங்கள, மங்களாம் சே ஜே மங்கள, மங்களாம் சே ஜே மங்கள, ரம கௌசல்யாச்ச பால, ரம கௌசல்யாச்ச பால, ராமகாவா ராமத்யாவா. ராம கைவல்யாச்ச தானி, இங்க முத்ர போடுற, ரமதாச அபிமானி, ராமதாசனுடைய அபிமானி, ராமகாவா ராமத்யாவா. கல்யாணம்ங்கிற கால் கட்டு போடணும்னு பார்த்தார்கள் பெற்றோர்கள். ஆனால் என்ன கட்டு இவருக்கு போடப்பட்டது பார்ப்போம்.